மதுரைஸ் அப்பர் ரேஞ்சு சில்க்ஸ் இப்பொழுது லண்டன் ஈஸ்ட் ஆம் 289 ஹை ஸ்ட்ரீட் நோர்த் ஈஸ்ட் ஆம் லண்டன். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் இருதிராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இன்று மாலை முதல் திங்கட்கிழமை வரை ஊரடங்கு. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினால் இலங்கையில் அவசரகால நிலை பிரகடனம். யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மேற்கொள்ளவிருந்த போராட்டம் ஒத்திவைப்பு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மயங்கி வீழ்ந்ததால் பரபரப்பு. உக்ரைனின் அண்டோனோ விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் ரஷ்ய படைகள். இலங்கை முழுவதும் இன்று மாலை 6 மணி முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை 6 மணி வரை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் நாளை இலங்கை முழுவதும் முன்னெடுக்கப்படலாம் என கூறப்பட்ட நிலையில் இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நாளுக்கு நாள் வலுவடைந்து வருவதைத் தொடர்ந்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் பொது அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் மிரிகானையில் உள்ள இல்லத்துக்கு முன்பாக மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் மற்றும் அமைதியின்மையை அடுத்து தற்போது இலங்கையின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் வலுத்துள்ளன. அதனைத் தொடர்ந்து இலங்கையில் தற்போது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு, நாட்டின் அமைதியின்மையை பாதுகாத்தல், பொதுமக்கள் வாழ்வுக்கு அவசியமானதை வழங்குதல் மற்றும் சேவைகள் என்பவற்றை பேணுவதற்காக இந்த பொது அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அதிவிசேட வர்த்தமானியில் கூறப்பட்டுள்ளது. அவசரகால சட்டத்துக்கு அமைய பிடியாணையின்றி கைது செய்தல், 48 மணி நேரத்துக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாமல் தடுத்து வைத்தல், எந்தவொரு வளாகத்திலும் நுழைந்து சோதனை செய்தல், சட்டங்களை இடைநிறுத்துவதற்கும் நீதிமன்றத்தினால் கேள்வி கேட்க முடியாத உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கும் காவல்துறையினருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரிகள் மீது எந்தவொரு வழக்குகளையும் தொடர முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கையில் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டமைக்கு எதிராக தமிழ் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை வெளியிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பினையும் போராட்டங்களையும் அவசரகால பிரகடனத்தின் மூலம் அடக்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அவசரகால பிரகடனத்தை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உடனடியாக மீளப்பெற வேண்டும் எனவும் அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தவறான நடவடிக்கையை நிராகரிக்குமாறு தனது சக நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக் கொள்கின்றேன் என சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை நாட்டில் அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்தி கோட்டா அரசு மீண்டும் தவறிழைத்துள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகளநாதன் தெரிவித்துள்ளார். அதிகாரங்கள் வழங்கப்பட்டு ஜனநாயக ரீதியில போராடுகின்ற மக்களை அடக்கி ஒடுக்க இந்த சட்டம் பொழுது அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் மேலும் மேலும் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உண்மையிலே மக்களுடைய அன்றாட பிரச்சனை, அன்றாடம் அவர்கள் படுகின்ற துன்பங்களை எதிரொலிக்கின்ற வகையிலே போராட்டங்களை மேற்கொள்கின்ற நிலையிலே இந்த அரசாங்கம் மீண்டும் ஒரு தவறை இழக்கிறது. இந்த அவசரகால சட்டத்தை போட்டு மக்களை அடக்க நினைக்கின்ற, ஒடுக்க நினைக்கின்ற ஒரு முறையை கையாளுகின்ற ஒரு செயற்பாட்டை இந்த ஜனாதிபதி அவர்கள் செய்ய துணிகிறார்கள். அது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விடயம். அதை முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கோட்டா மகிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு தேவையாகின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாக புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி தெரிவித்துள்ளது. தற்போதைய இந்த மோசமான நிலைமைக்கு தற்போதைய ஆட்சியாளர்கள் மட்டுமின்றி முன்னாள் ஜனாதிபதிகளும் அரசியல் கட்சிகளும் காரணம் என அந்த கட்சி குற்றம் சாட்டியுள்ளது.
ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் நாடளாவிய ரீதியில் நடைபெற்று வருகின்றன. இதனால் காவல்துறை ஊரடங்கு சட்டமும் நடைமுறைப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. இந்த நிலையில் அரசாங்கத்துக்கு எதிராக இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்சியாளர்களுக்கு எதிரான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆட்சி மக்களுக்கு தேவையா என்ற நிலை வந்துவிட்டது. இவர்களுக்கு வாக்களித்த பெரும்பான்மையான சிங்கள மக்களே இன்றைக்கு கோதாபாயனுடைய வீட்டை நோக்கி ஆக்கிரமிக்கின்ற அவளை நிலைக்கு கோதாபாய் அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் இந்த அரசாங்கத்துடைய மக்கள் விரோத ஜனநாயக விரோத சர்வாதிகார ஆட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. ஏற்கனவே தமிழ் மக்களை யுத்தத்தினால் கொன்றளித்தவர்கள், தமிழ் மக்களுடைய வாழ்வை நாசமாக்கியவர்கள், 30 வருட யுத்தத்தை நடத்தியவர்கள் மகிந்தவால வந்ததல்ல. ஏஆர் ஜெயத்தனா என்ற நரி, ஏஆர் ஜெயத்தனா என்ற பிற்போக்குவாதி, ஏஆர் ஜெயத்தனா என்ற அமெரிக்க அடிவருடி கொண்டு வந்த அரசியல் அமைப்பு தான் கடந்த 43 வருடங்களாக இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது. தனியே கோதாபாயாவும் மகிந்தா மட்டும் காரணம் அல்ல. ஏஆர் தொடக்கி ரணில் வரை ஐக்கிய தேசிய கட்சியின் ஸ்ரீலங்கா சொந்த கட்சி மாறி மாறி ஆட்சியில் இருந்த அத்தனை துரோகிகள் தான் இந்த நாட்டு மக்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். இலங்கையின் நிலைமையை கருத்தில் கொண்டும் அந்நியரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நாளை மேற்கொள்ளவிருந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது போராட்டத்துக்கான புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளர் லீலா தேவி தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்சே யாழ்ப்பாணம் சென்றபோது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உண்மை நிலையை அறியும் முகமாக கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்த முற்பட்ட தாய்மார்கள் வயோதிப பெண்கள் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியிருந்தனர். இந்த தாக்குதலை கண்டித்து நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் முற்றவெளியை நோக்கி செல்ல கண்டன பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளர் ஆ. லீலாதேவி தெரிவித்துள்ளார். பிரகடனமானது எமது போராட்டத்தை நசுக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதாலும் எமது உறவுகளை மேலும் சிக்கலுக்கு உள்ளாக்குவதை தவிர்க்கும் முகமாகவும் ஓரிரு தினங்கள் அதை ஒத்திவைப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். நாட்டு நிலைமைகளை சீர்தூக்கி பார்த்து இந்த போராட்டம் திரும்பவும் நடைபெறும். நாங்கள் பல சமூக அமைப்புகளுடனும் அரசியல் பிரமுகர்களுடனும் ஆலோசித்தே இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். 2000 மேற்பட்ட உறவுகளும் தமிழ் மக்களும் கலந்து கொள்ள இருந்த இந்த போராட்டத்தை தவிர்க்க முடியாத இந்த சூழல் ஓரிரு தினங்களுக்கு ஒத்திவைத்திருக்கிறோம் என்பதை மிகவும் மனக்கவலையுடன் அறிய தருவதுடன் எம்முடன் ஒத்துழைத்த அரசியல்வாதிகளுக்கும் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் அந்த இது எங்களுக்கு தந்த ஒத்துழைப்புக்கு நன்றி கூறுவதோடு இரு தினங்களில் மீண்டும் நாங்கள் சந்தித்து அதை நடத்துவதற்கேற்ற சூழ்நிலையை ஆராய்ந்து ஒரு திகதியை குறித்து நாங்கள் பொதுமக்களுக்கு அறிவிப்போம் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். கோட்டா மகிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜ்யங்க அமைச்சர் ரொசான் ரணசிங்க தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஏற்கனவே ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு நெருக்கடிகள் அதிகரித்துள்ள நிலையில் தற்போது ஆளும் தரப்பினரின் பதவி விலகல் செயற்பாடுகளும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளன. கோட்டா மகிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜ்யங்க அமைச்சர் ரொசான் ரணசிங்க தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கமைய எதிர்வரும் 1 முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்யவுள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார். அதில் இயற்கை உரங்களை பயன்படுத்தியமையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் கடந்த மாதம் 22 ராஜாங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்ஸ் தான் எப்போதும் மனச்சாட்சிக்கு கட்டுப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கத்துக்கு எதிரான பொதுமக்களின் போராட்டம் நாளுக்கு நாள் வலுவடைந்து வரும் நிலையில் ரொசான் ரணசிங்கவின் நடவடிக்கையும் பின்னடைவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் எதிர்வரும் 4 தேதி முதல் பாடசாலைகளுக்கு முதலாம் தவணை விடுமுறையை வழங்குமாறு ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்படும் நீண்ட நேர மின்வெட்டு காரணமாக பாடசாலை மாணவர்கள் பல அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக கூறப்படுகின்றது. இதனால் முதலாம் தவணை விடுமுறையை அறிவிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக
ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட கிரிக்கெட் வீரர்களின் தேசிய மட்ட கனவை நினைவாக்கும் வகையில் மட்டக்களப்பு சத்துருகொண்டான் கிராமத்தில் உருவாக்கப்பட்ட புத்தரையிலான கடினப்பந்து கிரிக்கெட் மைதானம் நாளை திறந்து வைக்கப்படவுள்ள அதன் ஸ்தாபகர் புவனசுந்தரம் வசீகரன் தெரிவித்துள்ளார். இந்த விளையாட்டு மைதானத்தின் ஊடாக முதல் தர விளையாட்டு வீரர்களை மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து உருவாக்க முடியும் என மைதானத்தின் திறப்பு விழாவின் தொடர்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறினார். முதல் தர விளையாட்டு வீரர்களை உருவாக்கப்படும், அதாவது நீங்க சொன்ன விளையாட்டு வீரர்கள் என்றதுக்கு முதல் பலகீரக்கு முதல் ஒருத்தரையாவது நாங்கள் கொண்டிருக்கோம், அதுதான் எங்களுடைய வீரர்கள். அதுக்கு பிறகுதான் வருவார். இப்போ நாங்கள் வீரர்கள் ரெண்டு பேருக்குள்ள வந்து உடனே எல்லாரையும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் வீரரை நான் ப்ரொடியூஸ் பண்ணினா இதுக்கு பிறகு வீரர்களை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுதான் எங்களுடைய என்னால் உருவாக்கியதும் என்று சொல்லி சொன்னால், என்னுடைய ரத்தங்கள் என்னுடைய விளையாடின வீரர்களுடைய புள்ளிகள் தெரிந்தும் அது உருவாக்கலாம். ஒப்பந்த அடிப்படையில் விளையாடுறவர் தான் அவர் ஒரு அந்த கழகத்தின் சார்பாக ஒரு முதல் தர விளையாட்டு வீரராக கணிக்கப்படுது. அப்படி ஒருவரை தான் நாங்கள் உருவாக்குவோம். அதுக்கு பிறகு அவர கையில் தான் இருக்குது தேசிய மட்டத்தில். அதுக்கு பிறகு எங்களோட கையில் இல்லை, முதல் அவரை அங்கே கொண்டு போகும். நீங்கள் சொன்னீங்க கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் மட்டக்களப்பில் இருக்கிறாங்க, உங்களோட வியூவுக்கு நிச்சயம். ஆனால் எங்களோட வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. எங்களோட வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் எண்ணம் ரிக்ரியேஷனல் லெவல், அதாவது பொழுதுபோக்கு அளவில் தான் இருக்கிறாங்களே ஒழிய, அவர்கள் ஒரு முதல்தர முதல்தர வீரராக போகிறதுக்கு இல்லைன்றது தான் எங்களுடைய. அதை கொண்டு போகணுமெண்டா அதில் ஒரு காரணம் தான், ஒரு காரணி தான் இந்த மைதானம். இத்துடன் இன்றைய மதிய நேர செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. விரிவான மற்றும் மேலதிக செய்திகள் எமது இரவு நேர செய்தி அறிக்கையில் இடம்பெறும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.